அழைக்கிறான் மாதவன். சொன்ன விஷயங்கள் ஃபுல்லா வெளியே நிறைய இடத்துல கேட்டது படிச்சது அப்படின்றது ஃபுல்லா சின்ன சின்ன டாட் டாட்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஓவர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த கோர்ஸ்ல வந்து ஷார்ட்டாவே கொடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் நான் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ ஓரளவு வெளியே வந்துட்டேன். இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த 8 வருஷம் நான் எங்க கேட்டு யார் யார்ட்ட இருந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அது இந்த 1 ஹவர்ல இந்த ஷார்ட்டா இதுதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. இன்னும் கேஸ் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாத விஷயத்த நம்ம தான் பெருசாக்கி இது பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். இந்த செஷன் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். மனிதனின் மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எல்லோருமே ஈஸியாக அந்த ஒரு பதிலை கொடுத்துருவீங்க. அதாவது ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையாகவே அந்த பதில் வந்துடும். மற்றவங்ககிட்ட கேட்டால் தான் அந்த பதில் வந்துடும். ஆனால் அதுதான் உண்மையான சொத்தா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்கும்போது இல்லைங்க, நான் வேற ஒரு சொத்தை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லி அது சில விஷயங்களை நம்ம பொருட்படுத்துறது கிடையாது. இருக்கிறதுல மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா இறைவன் படைக்கும் போது ஒரு ஒருத்தரும் ஒரு பல சொத்துக்கு அதிபதியாக தான் படைச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உடம்பு என்பது எவ்வளோ பெரிய ஒரு சொத்து. டே என்னடா உடம்பை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கிற, பணம் இருந்தால் தானே என்னால் வாழ முடியும், என்னால் வந்து அடுத்த வேலை சாப்பாடு இருந்தால் தானே என்னால் வாழ முடியும், என்னால் கார் இருந்தால் தானே வாழ முடியும், வீடு இருந்தால் தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இந்த உடம்பு சரியாக இல்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் எப்படி செயல்படுவீங்க? அப்போ இறைவனின் படைப்பில் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு சொத்தின் அதிபதியாக தான் இருக்கும். ஆனால் வேறு சில சொத்து தான் முக்கியம், இதெல்லாம் ஒரு சொத்து இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதுனால இந்த சொத்தை வச்சுருந்தாலும் இந்த சொத்துக்கான ஒரு மதிப்பும் கொடுக்கறதில்ல, இதை நம்ம பேணி காக்கிறதும் இல்லை. இந்த சொத்து தான் மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் இங்கே புரியும். இதை தான் திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்வார் அப்படின்னா, உடம்பார் அழியிர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உடம்புன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் இந்த உடம்பு தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உள்ள இந்த உயிர் இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். இந்த உடம்புல உயிர் எப்போ தங்காது அப்படின்னா உடம்பு சரியாக இயங்கலை அப்படின்னா உயிர் தங்காது. அப்போ மெய்ப்பொருளாகிய இறைவனை உணரணும் அடையணும் அப்படின்னா இந்த உடம்பு என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி அது ஸ்பிரிச்சுவலாக சொல்லப்படுது. இப்போ நீங்கள் இங்கே இயங்கணும்னாலுமே உங்களுக்கு உடம்பு தானே தேவை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உடம்பு சரியாக இல்லை அப்படின்னா உங்களால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இதை தான் வந்து கண்ணதாசன் அவர்கள் திருவிளையாடல் படத்தில் அருமையான ஒரு பாடலில் அந்த லிரிக்ஸ் வச்சிருப்பார். கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்கு ஆகுமா. பெண்களை சொல்றாரு, கட்டழகு மேனி பொட்டும் பூவும் இருக்குது, கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்கு ஆகுமா. அந்த இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் போட்டு கட்டையில போட்டு வச்சிருப்பாங்களே, அப்போ எவ்வளோ அழகாக இருந்தா, என்ன பொட்டு வச்சிருந்தா, என்ன பூ வச்சிருந்தா, நான் ஒன்றுமே அங்கே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா உயிர் போச்சுன்னா மொத்தமும் போச்சு. அதை தான் அந்த இடத்துல வர்ணிக்கிறாரு. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்கு ஆகுமா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டம்மா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டம்மா, கூணு வளைஞ்சு புட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, கூணு வளைஞ்சு புட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் முடிப்பார். நீங்கள் நல்லா சூப்பராக அந்த ஒரு சின்ன வரிகள், 2 வரிகள் 3 வரிகளே மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டார் கண்ணதாசன். அப்போ இந்த லிரிக்ஸை நீங்கள் கேட்டிங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு இங்கே புரியும். அப்போ என்ன, வட்டமீடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, நல்லா அழகாக பக்காவாக உருண்டு வரான், என்ன உணவு பண்ணுறான், என்னென்னமோ வித்தை காட்டுறான், வாட்ட சாட்டமா. அப்போ அந்த கூணு வளைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உடம்புன்ற ஒரு விஷயம் முதுமை நோக்கியோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கியோ இந்த உடல் போக ஆரம்பிக்குதுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் நினச்சி பாருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த உடம்பு இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓ, நீங்கள் முகமது அலி தெரியும் இல்லையா? ஸோ பாக்ஸர், 3 முறை சாம்பியன் பட்டம் வென்றவர். அவரோட அந்த முதுமை காலம் வரும்போது எப்படி வருவார் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே நடுங்கிக்கிட்டே வருவார் கிரவுண்டுக்கு. ஆனால் எப்படி அந்த 1971 எப்படி ஃபைட் பண்ணியிருப்பாருன்னா வேற லெவல் ஸ்பீட் இருக்கும். நாக் அவுட் அடிச்சாருனா நாக் அவுட் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த உடம்புன்ற ஒரு விஷயம் போகும்போது எப்படி செயல்படுறாங்க? அப்போ அந்த முதுமைன்னு எல்லாருக்கும் வரத்தானே செய்யும், முதுமை எல்லாருக்கும் வரும். ஆனால் இருக்கக்கூடிய காலங்கள் அப்போ இந்த உடம்பை பேணி காக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்கிங் போக வேண்டியது இருக்குங்க, இந்த உடம்பை நீங்கள் பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி நான் டயட் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குங்கன்னு நம்ம சொன்னோன்னு நம்ம இருக்கிற பிஸிக்கு எங்கெங்க இதெல்லாம் பண்ண போகிறோம். ஏண்டா உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீ வந்து ஓடுற உழைக்கிற பல விஷயங்கள் இது பண்ணுற. நீ வந்ததோட ஒரு விஷயத்தை நீ அடையணும்னா இந்த உடம்பு என்பது வேணும்.
இப்ப என்னன்னா இதை மறந்துட்டு வேறு சில சொத்து மேல அவனுக்கு ஒரு கவனம் படுது, அதுதான் மிகப்பெரிய சொத்துன்னு இருக்கிறதுனால அது மேல கவனம் போய் இந்த உடம்பெல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லைங்க, நம்மளுக்கு ஓடுறதுக்கே கரெக்டா இருக்கு. டேய், நீ சாப்பிடுறதே அதுக்கு தான், நீ உழைக்கிறதும் அதுக்கு தான், நீங்க ஓடி ஓடி எந்த ஒரு விஷயத்தை தேடினாலும் கடைசியில எதுக்காக நீ உழைச்சிருக்கிற, நீ சுகமா இருக்கணுன்றதுக்காக உழைச்சிருக்கிற. அந்த சுகமே எப்ப கிடைக்கும், எப்ப உன்னோட உடம்பு நல்லா இருக்கோ அப்பதான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்காது. அப்ப நீ இவ்வளவு நாள் ஓடி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க யாரு கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, இல்லங்க போய் இதுக்கு எதுக்குங்க காசு செலவு பண்ணிட்டு நம்ம பாத்துக்கிட்டு, நம்மகிட்டே காசு இல்லைங்க, நான் அடுத்த மாசம் எனக்கு அது கட்ட வேண்டியது இருக்கு, இது கட்ட வேண்டியது இருக்கு, காசு எதுக்கு அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும், உடம்பு பாத்துக்கிறதுக்கு இன்னைக்கு காசு செலவு பண்றதுக்கு தயாரா இல்ல, இந்த மனதை பாத்துக்கிறதுக்கு அதுக்கு காசு செலவு பண்றதுக்கு தயாரா இல்ல. ஆனா இதுதான் சொத்து சேர்க்கறதா நினைச்சுக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் கூட ஏதோ ஒரு சேனல்ல, நல்ல பிரபலமான சேனல்ல ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நல்லா பெரிய சொத்து எல்லாம் சேர்த்துட்டார், மிகப்பெரிய சொத்து சொத்து சேர்த்ததுல என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த உடம்ப விட்டுட்டார், கவனிக்காம விட்டுட்டார். கடைசியில ஒரு பெயின் ஒன்று வரும்போது அவர் என்ன சொல்றாருனா, ஏதாவது ஒரு டாக்டர் இந்த பெயின் எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னா, எவ்வளவு சொத்து கேட்கிறாரு, எவ்வளவு கோடிகள் கேட்கிறாரு, அந்த கோடிகள் அனைத்தும் அந்த டாக்டருக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அவர் அந்த விஷயத்த சொல்றாரு, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த உடம்பு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் அவரால் பார்க்க முடியல, செத்தா கூட போதுண்டான்ற மாதிரி ஆகி போயிடுது. அப்ப இந்த வழியில இல்லாம, வேதனைகள் இல்லாம, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை உடம்பு நல்லா வச்சுட்டு நீங்க வாழ்றீங்க அப்படின்னா, இருக்கிறதுல மிகப்பெரிய சொத்து அதுதானே. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, உடம்பு சுகம் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை தாண்டிதான் அடுத்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்காக நீங்க சொத்து சேர்க்காதீங்க, அந்த வேலைக்கு போகாதீங்க, இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஆனா இம்பார்ட்டன்ஸ் உடம்புக்கு இருக்கணும், அதை தாண்டிதான் அடுத்து எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் அதை வச்சுருக்கணும். அப்போ அவ்வளோ காசு பணம் சேர்த்து, அவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து அவர் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எவனா சரி பண்ணிட்டான் அப்படின்னா, என்னோட சொத்தில் பாதி எழுதி வைக்கிறேன்னு ஏன் சொல்கிறாரு? அப்போ கடைசியில் என்ன சொல்கிறாரு, இந்த மன நிம்மதி, இந்த உடல் ஆரோக்கியம் தாங்க மிகப்பெரிய ஒரு சொத்து. இது தெரியாமல் நான் இதுதான் சொத்துன்னு நினச்சி நான் ஓடி சேர்த்து சேர்த்து இன்றைக்கி நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னோடய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ஒருத்தருக்கு வந்து முதுகு பிரச்சனை வருது, ஏதோ இப்படி குனிஞ்சு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வருது பின்னாடி அந்த பேக் போனில், கிட்டத்தட்ட நடக்கவே முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, எந்திரிச்சு உட்கார முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து அப்படியே ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரெடி ஆகும்போது யாராவது நடந்து போனாங்கன்னா பார்த்து பொறாமையாக இருக்கும். மாமா என்னடா நடந்துலாம் போகிறாங்க, நம்மளால நடக்க முடியலையே, இத்தனை வருஷமாக நடந்துட்டு தான் இருந்தார், இப்போ எவனாவது நடந்து போகிறத பார்த்தாலே அவன் நடந்து போகிறான்டா, அவனோட காலெல்லாம் வாட்ச் பண்ண தோணுது அவருக்கு. காலை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு, அவரோட முதுகை பார்க்குறாரு, எப்படி இப்படி நீட்டி நடக்கிறான், எப்படி இவ்வளோ கம்பீரமாக நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பார்க்க தோணுது. ஏன் தெரியுமா, அந்த ஒரு விஷயம் அவங்ககிட்ட இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சொத்து எது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னாலே அதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை இப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஏன் வருது, எப்போ உடல் ஒரு விஷயம் பாதிப்புக்குள்ளே ஆகுதோ உங்களால் எதையும் நீங்கள் வந்து இங்கே சாதிக்க முடியாது. அதே மாதிரி உடல் பாதிக்கும் போது மனம் பாதிக்கப்படுது. அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால், இந்த இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு உங்களோட முழு காலமும் போகும். நீங்கள் சேர்த்த மொத்த சொத்தையும் கடைசியில் எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது மன வலியும் உண்டு, சரி இவ்வளோ நாளாக சேர்த்துமே இதை கொண்டு போய் கொடுக்குறோமேன்ற மன வலியும் உண்டு, அந்த உடல் வலியும் உண்டு. ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா அது பெருசாக இருந்திருக்காது. அப்போ என்ன ஆகும், அந்த உடல் வலியும் நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கும், அந்த மனதோட வலியும் பொறுத்து கொண்டிருக்கும். அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே எது எதை சாப்பிடணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த உடம்பை பேணி காக்கிறதுக்கு நீங்க பழகணும். அதான் ஒரு பாடல் கூட உண்டு இல்ல, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு காலமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. கஷ்டப்பட்டு ஒரு பத்து ஆறு பிளஸ் நாலு மாசம் பத்து மாசம் இதை இறைவன்கிட்ட கேட்டு ஒரு உயிர் வந்து இந்த உடம்பு எடுக்குது. ஆனா என்ன பண்ணுது, இந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சரீரம் ஒன்றும் பெருசே இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி 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 இல்லை கடைசியில் இந்த உடம்பு கெட்டு போய் அழிஞ்சு போகும்போது அந்த ஒரு இறைவனை உணர முடியாமல் போயிடுது அப்படின்றது அந்த பாட்டோட ஒரு விஷயம். சொல்லி 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 போட்டு உடைத்தாண்டி அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போட்டு உடைச்சிட்டான் அந்த உடம்பை. ஏன் இந்த உடம்பு என்பது கொடுக்கப்படுது, கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு இல்லையா. ஏன் இப்போ மனித உடல் கிடைச்சது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்றனா, இறைவனை உணர்வதற்கான ஒரு விஷயம் மனிதனின் இந்த உடம்பு இந்த சரீரம் கிடைக்கும் போது நடக்கும், ரியலைசேஷன் அங்கே தான் ஏற்படுது மோஸ்ட்லி. அப்போ இந்த உடம்பு எவ்வளோ பெரிய விஷயம், ஃபஸ்ட்டு திருமூலரே வந்து திருமந்திரத்தில் இந்த உடம்புன்றது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தான் இறைவன் இதுக்குள்ளே தான் கோயில் கொண்டு இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உடம்பை வந்து இழுக்கென்று இருந்தேன், பின்பு அதனுள் உருப்பொருள் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அது இழுக்குன்னு தான் இருந்தேன், ஒண்ணுமே இல்லைன்னு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் அதில் உருப்பொருள் கொண்டேன், அதில் உத்தமன் கோயில் கொண்டு இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்றத ஏன் சொல்றாருன்னா, இந்த உடம்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது.
அப்போ நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லாம இல்லைங்க, எனக்கு வேலைக்கு போறதுக்கே கரெக்டா இருக்கு, உடம்பெல்லாம் பாக்குற முடியாது, ஐயோ உடம்புக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா, ஐயோ உடம்பு இப்படி பாத்துக்கணுமா, வேலையே அதுதான், அது எனக்கு சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும், வேலையே அதுதான், ஆனா அந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலையை ரொம்ப பெருசா சொல்லுவான். இதை நீங்க பாத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களால எதுவுமே செயல்பட முடியாது. அதனால உடம்புக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த உடம்பை பேணி காத்தல் அப்படின்றத நான் எதை சொல்றேன்னா, என்னென்ன சாப்பிடணும், இஷ்டத்துக்கு இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நைட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட்றது, எப்படி இதை பாதுகாக்கணுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நான் ஒரு சொத்து கொடுத்துட்றேன், வீடு கொடுத்துறேன், வாசல் கொடுத்துட்றேன், கார் நல்லா ஓட்டுறதுக்கு கார் கொடுத்துறேன், எல்லாமே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காரை தூக்கி போட்டு உடைக்கிறது, வீட்டை போட்டு இடிக்கிறது, வீட்டை போட்டு உடைக்கிறது இப்படி இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும். மிகப்பெரிய உனக்கு சொத்து கொடுத்துருக்க, அது உனக்கு ஒரு சொத்தாவே ஃபீல் பண்ணலையா நீ அப்படின்னு எனக்கு தோணும்ல. அப்ப இப்படித்தான் நம்ம போட்டு அதை பண்ணிட்டு இருக்கோம். என்ன இந்த உடம்பை பேணி காக்கிறதே இல்ல, ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் சரக்கு அடிக்கிறது, போயிட்டு ஆல்கஹால் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் எடுத்துக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா உடம்பு தன்னைத்தான் ஏன் நீங்க அதை பிரச்சனைக்குள்ள கொண்டு போய்க்கிறீங்க. உடம்பு அது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட், காட் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு மூச்சு ஆக்சிஜன் அப்படின்றது ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிருது. கோவிட் டைமில் ஆக்சிஜன் ஏதாவது கிடைக்குமா, ஆக்சிஜன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் தேடி தேடி ஓடினீங்க. எனக்கு ஆக்சிஜன் அந்த இது வந்து எனக்கு வேணுங்க, எனக்கு பின்னாடி வந்து மாட்டிப்பாங்க இல்லையா அந்த கேஸ் இது சிலிண்டரு ஆக்சிஜன் சிலிண்டர் அது வேணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை இடத்துல ஓடினீங்க. இப்போ ஈஸியாக கிடைக்கிது, அதோட சொத்தோட மதிப்பு தெரில. அப்போ அந்த 10 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, உடம்பு எப்படி செயல்படுது, உள்ள இப்போ நம்ம இப்படி சுவாசிக்கக்கூடிய காற்றுல எவ்வளோ அழுக்கு இருக்காது, உள்ளே போகும்போது அப்போ பிரச்சனை இருக்காதா அப்படின்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உள்ள கிளென்ஸ் பண்ணிக்குது. அதை உள்ள ஆயிரக்கணக்கான ஃபில்டர்ஸ் இருக்கு, உள்ள அந்த அழுக்கு போகும்போது அந்த ஃபில்டர்ஸ் அதை கிளீன் பண்ணி மீண்டும் தும்மல் வழியாகவோ இல்லை சளி வழியாகவோ இல்லை யூரின் வழியாகவோ இந்த மாதிரி உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே தள்ளிடுது. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே உள்ள நிகழாதப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கல்லீரல் வீங்குறதா இருக்கட்டும், உடல்ல அடுத்தடுத்த பிரச்சனை வர்றதா இருக்கட்டும், இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ இயற்கையாகவே என்னன்னா, உடல் சூப்பரான பராமரிப்புல தான் இருக்கு, சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பேணி காக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10-11 மணிக்கு மேலே சாப்பிட்றது, 11:30 சாப்பிட்றது, வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு தூங்குறது, திரும்ப காலையில் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி உடல் சரியாக இயங்கும். இந்த உடல் இப்படி தான் இயங்கணும் அப்படின்னா இப்படி தான் பாதுகாக்கணுன்ற ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது, அந்த மெயின்டெனன்ஸை நம்ம பண்ணுறதில்ல. அப்போ உடம்பு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ உடம்பு பிரச்சனை கொடுத்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு வரும், எல்லா நோயும் வரும். ஆரம்ப ஒன்றுத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அப்படியே மொத்த ஒரு விஷயமும் அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, டயரில் இருக்கக்கூடிய காற்று இறங்கிடுது, அந்த டியூபில் இருக்கக்கூடிய காற்று இறங்கிடுது. இப்போ என்ன ஆகும், நீங்கள் அப்படியே ஓட்டினா என்னாகும், ரிம்மு போகுமா போகாதா, அந்த அலைவில் போகுமா போகாதா, அடுத்த அலைவில் போகும்போது என்னாகும், செயின்ஸ் ப்ராக்கெட் போக ஆரம்பிக்கும். அடுத்து செயின்ஸ் ப்ராக்கெட் போக ஆரம்பிச்சதுன்னா முன்னாடி இன்ஜினுக்கு அதுக்கு தொடர்பு வரும்போது இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போது மொத்த வண்டியும் எப்படி பழுதாகுதோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட முழு உடம்பையும் போட்டு தள்ளிடும். அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே என்ன மாதிரியான விஷயங்களை நான் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை நான் இங்கே கடைபிடிக்கணும், இந்த உடம்புக்கு இந்த ஹெல்த்தியான லைஃபுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை, ஹெல்த்தியான லைஃபையும் சரி, நல்ல பண ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் உயர்வு பெற முடியும். இந்த ஹெல்த்தே இல்லை அப்படின்னா எப்படி பணத்தை நோக்கி நம்ம இங்கே ஓட முடியும். அப்போ இதை சரி பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். பணத்தில் மட்டுமே கவனத்தை வைக்காதீங்க, மற்ற சொத்தில் மட்டுமே கவனம் வைக்காதீங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்க சொத்தில் பாதுகாத்துக்குங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், இதை தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா பல பேர் இதை சொல்றதை கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஐயோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க, காலையில் 10 நிமிஷம் வாக்கிங் போகும், ஐயோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க, சரிங்க டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் உடற்பயிற்சியாவது பண்ணுங்க, இல்லைன்னா வீட்டு வேலைகள் பாருங்கள், துணி துவச்சி போடுங்க, பாத்திரம் கழுவுங்க, இப்படி கீழே குனிஞ்சந்திருக்கும் போது உடம்பு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஐயோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அப்போ எதுக்கு தான் நேரம் இருக்குது? இப்போ இதுவே அடுத்து நீ ஒரு 10 நாளைக்கு கால் மணி நேரம் நீ டெய்லி நடக்கல அப்படின்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தப்போ நம்ம சொன்னோம்னா, டெய்லி எந்திரிச்சு ஒரு 3:30 எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது, கிட்ட வரும்போது தான் அதோட பயம் வருது, இப்பயே கடைப்பிடிடா இப்பயே கடைப்பிடிடானா கடைப்பிடிக்க மாட்டான். அப்போ இந்த சின்ன வயசுலேருந்து எப்படி சாப்பிட்ணுன்றது தெரியல, அப்போ எப்படி சாப்பிட்ணுன்றது தெரிஞ்சிச்சுன்னா டயபெட்டிஸ்ன்றது ஒரு விஷயம் வராது, மென்று சாப்பிட்டாலே டயபெட்டிஸ் வராது. அப்போ ஒரு 30-35 வயசுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டயபெட்டிஸ் சர்க்கரை அப்படின்ற ஒரு அளவு ஏறும்போது அது டயபெட்டிஸ் நோயின்னு இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அப்போ அதுக்காக ஒரு மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் எப்படி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி இந்த வாழ்வில் வாழணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ்லையாவது நீங்கள் கலந்துக்க முடியலனாலும் சொல்கிற விஷயத்தை எப்படி எப்படிலாம் ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு சொல்லி எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பை பேணி காக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையை நல்ல முறையில் மாறும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.